பிரசாதே சர்வ துக்கானாம் ஆநிரஸ்ய உபஜாயதே பிரசன்ன சேதசோ யாஷு புத்தி பர்யபதிஷ்டதே. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் மன தெளிவு பெற்ற ஒருவனை பத்தி சொல்றார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல எப்படி மன தெளிவு பெறணும்ன்றார், அதாவது புலன்களை அடக்கி மனதுல பகவானே சதா சர்வகலம் தியானித்துட்டே இருந்தா மன தெளிவு கிடைக்கும் அப்படின்றத சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அந்த மன தெளிவு பெற்ற ஒருவன் துக்கமே படுவதில்லை அப்படிங்கிறார். ஏன்னா அவன் வந்து அந்த அனைத்து துக்கங்களையும் அழித்து விடுகிறான். இப்படி அவன் அழிக்க முடியறது அப்படின்னா அவனுக்கு அது துக்கமாவே தெரியல. அதனால துக்கங்கள்லாம் அவனிடம் அழிந்து விடுகின்றன. ஏன்னா அவன் வந்து தான் சரீரம் அல்ல ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த ஆத்மா என்று புரிஞ்சிருந்ததுனால அந்த பகுத்தறியும் ஆற்றல் வந்தாலே தெளிவான மனம் கிடைக்கிறது. அந்த தெளிவான மனம் கிடைத்தவன் தான் ஆத்ம ஞானத்தை அடைகிறான். அவன் ஆத்ம தரிசனத்தில் நிலையாக இருக்கிறான். இததான் இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார்.